ஹாய் ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கொரோனா வந்ததும் வந்துச்சு இதால் வந்த பிரச்சனையோட பார்த்திங்கன்னா இதை வச்சு வந்த பிரச்சனைகள் தான் வந்து நாட்டில் அதிகமாகவே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியே ஆகணும் அதிலும் இந்த சினிமா துறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ரெண்டு மாதமாக எந்த தேட்டர்ஸுமே கிடையாது எந்த ஷூட்டிங்குமே கிடையாது இன்னும் எப்போ ஷூட்டிங் வைப்பாங்க அதுக்கப்புறம் எப்போ தேட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க எத்தனை படங்கள் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற எந்த விஷயமே வந்து தெரியாத இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலம் அரசாங்கங்களும் வந்து அவங்களால எந்த அளவுக்கு முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாருமே செஞ்சுக்கிட்டே தான் வராங்க அதுலேயும் குறிப்பாக டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஃபண்டாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த டைமில் குறிப்பாக தளபதி விஜய் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏன்னா இந்த வீடியோ வந்து தளபதி விஜய் சாரோட செயலை பற்றின வீடியோ தான் ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வந்து ஃபண்டு கொடுத்துருந்தார் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு மட்டும் கொடுக்காம ஸோ ம பக்கத்து ஸ்டேட்டுக்கும் சேர்த்து வந்து அவர் வந்து நிதி கொடுத்துருந்தார் அண்ட் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே கஷ்டப்படக்கூடிய அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் அவங்களோட ரசிகர் மன்றத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் ரசிகர் மன்றம் மூலமாக வந்து விஜய் சார் வந்து அவங்களோட போட்டுட்டார் இந்த கொரோனா நேரம் யாருக்குமே வந்து வேலை இருக்காது சம்பளம் வீட்டு வருவா இது மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது இதையும் தாண்டி ஆல்ரெடி விஜய் சார் வந்து இந்த மாஸ்டர் ஷூட்டிங் டைமில் வந்து பிகில் படத்தால் வந்த பிரச்சனை இந்த ஐடி ரைட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்குள்ளெல்லாம் சர்ச்சைகளுக்குள்ளெல்லாம் சுற்றி இருந்தார் அண்ட் அவரோட பையன் வந்து அங்கே இருக்கிறார் அவர் இங்கே கூட்டிட்டு வர முடியல இந்த மாதிரி நிறையா கவலைகள்லாம் இருந்தாலும் தன்னோட மக்களுக்கு தன்னோட ரசிகர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய மனசோட பண்ணியிருக்காருப்பா சூப்பரில் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ எல்லா டாப் ஹீரோஸுமே இந்த மாதிரி முன்னாடி வந்து கொடுக்குறது வந்து ரொம்பவே வரவேற்கக்கூடியது அப்படின்லாம் பாராட்டிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் ஒரு சில சைடு வந்து குறை சொல்கிறோம் அப்படின்ற காரணத்துக்காக அவ்வளோ சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோ இவ்வளோ தான் கொடுப்பாரா இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களோட குறைகளை சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து ஓரளவுக்கு சுமூகமாகவே வந்து சோஷியல் மீடியாவில் போய்கிட்டே தான் இருந்தது ஸோ நிறைய பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க நிறைய பேர் வந்து இது வந்து குறை சொல்லுவாங்க அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம் தான் பட் இருந்தாலும் துக்லக் பத்திரிகையோட ஆசிரியர் குருமூர்த்தி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அவர்கிட்ட ஒரு விஷயத்தில் வந்து கேட்குறாங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து நிதி கொடுத்தார் இல்லையா எல்லா ஹீரோஸும் வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஸோ அஜித் சாராக இருக்கட்டும் ரஜினி சாராக இருக்கட்டும் எல்லாருமே முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஸோ லாஸ்ட்டாக தானே விஜய் வந்து கொடுத்தாரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டவர்னா அவர் அதுக்கு வந்து ரொம்பவே ஒரு தவறான முறையில் வந்து பதில் சொல்லிட்டார் அப்படின்னு தான் சொல்லி அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா ஸோ இன்கம் டேக்ஸ் ரைடு ஐடி டிபார்ட்மெண்ட்டு ஃபுல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போனதுக்கப்புறம் மிச்ச மீதி இருந்ததெல்லாம் தேடி எடுத்து கொடுக்கணும்ல அதுக்கு கொஞ்சம் டைம் அதனால தான் இவ்வளோ டிலே போல விஜய் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஏலனமான செயலோடு வந்து அவர் வந்து பதில் அளிச்சிட்டாரு ஸோ இந்த விஷயத்தை கேட்டால் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சுரேஷ் காமாட்சி மாநாடு படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் நிறைய படங்கள் வந்து இவர் தயாரிச்சிருக்காரு இவர் வந்து ரொம்பவே கொந்தளிச்சு போயிட்டார் இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இவர் ஒரு ட்வீட் மூலமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அரசியல்வாதிகளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சம்பாதிக்கிறதில் இருந்து கொரோனா வரைக்கும் இந்த நிதிக்காக அஞ்சு பைசா கூட கலட்டாத குருமூர்த்தி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ தன்னோட இந்த இக்கட்டான சூழ்நிலையத்தையும் கடந்து விஜய் சார் வந்து நே நேயமுடன் உதவி இருக்கிறாரு அந்த நல்ல மனசை வந்து இப்படி வந்து நீங்கள் கிண்டல் அடித்ததுக்காக உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து ஒரு சீப்பான விஷயம் அப்படின்றது வந்து சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து ஸோ ட்விட்டரில் தனது அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டுக்கு வந்து தளபதி விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு பயங்கரமான ஆதரவு தெரிவிக்கிறாங்க அண்ட் குருமூர்த்தியை வச்சு செய்கிறாங்க சோஷியல் மீடியாவில் ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்து ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக காரணம் புரியலை அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸே வந்து இந்த ட்வீட்டுக்கு கீழே வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ தளபதியை பற்றி இவர் சொன்ன விஷயங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிஜமாவே அவர் வந்து தாமதமாக கொடுத்தது வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் கொடுத்தது வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இல்லை இந்த குருமூர்த்தி இவருடைய கருத்துக்கு வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே மென்ஷன் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணலாம் மறக்காமல் நெட்டிவ் ஃபைவ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்